அடக்கோழிக்கு பெண் பிரச்சனை இருக்கும், ஆனால் தயார் சேவலுக்கு பெண் பிரச்சனை இருக்குமா? தயார் சேவலுக்கு பெண் எப்படி வரும்? அந்த பெண் பிரச்சனை இருந்தால் தயார் சேவல் என்ன ஆகும்? ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ்மணி. நம்ம இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்து வேலையை முடிச்சுட்டு சட்டுன்னு வீட்டுக்கு வந்து சட்டை கழட்டி போட்டு போய் வாட்ஸ்அப் ஐ மீன் என்ன சொல்கிறது, லேப்டாப்பில் இருந்து வாட்ஸ்அப் பார்த்தா குரூப்பில் வந்து, ஆனால் தயார் சார் இப்போ வந்து எல்லாம் இப்போ என்ன மெயின் என்ன கேட்டாங்கன்னா, பெண் பிரச்சனை எப்படின்னா சரி பண்ணலாம், அது உங்களுடைய மெத்தடில் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுவும் நீங்கள் வந்து இப்போ தயார் முறை பண்ணிகிட்ருக்கீங்க, ஐ மீன் தயார் முறையான வீடியோ வந்து போட்டுட்ருக்கீங்க. ஸோ அதனால் தயார் சேவலுக்கு வந்து பெண் பிரச்சனை இருக்குமா? அதனால் சப்போஸ் தயார் சேவலுக்கு பெண் பிரச்சனை இருந்தால் அதுக்கு வந்து இப்படி லிக்விடாக கொடுக்கலாமா, இல்லை பவுடராக போடலாமா, இல்லை நாட்டு மருந்து தான் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 10-15 பேர் வந்து அந்த கேள்வி கேட்டாங்க. ஸோ நல்ல கேள்வி தானே, இந்த கேள்வி வந்து நம்ம அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அதனால் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு சிறிய நோக்கத்தில் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்கு போகிறது முன்னே நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல்லைக்கன் இருக்கும் அதை அழுத்திக்கங்க. ஏன்னா நான் போகிற வீடியோ வந்து உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அப்புறம் வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், வீடியோவை பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ வந்து பெயின் பிரச்சனை. இந்த பெயின் பிரச்சனை வந்து மோஸ்ட்லி அதிகமாக வந்து கைப்படாத சேவல், ஓகேயா, நாள்பட்ட கைப்படாத சேவலுக்கும் ரொம்ப, அதாவது கைப்படாத சேவலையும் உங்களுக்கு புரிஞ்சிடும், சேவலோ கோழியோ கைப்படாத கோழினாவே அடை வைக்கிறதுக்கு. ஸோ அடையில் இருக்கிற கோழி கண்டிப்பாக வந்து பெயின் தூள் அதிகமாக இருக்கும். அப்புறம் கோழி கூண்டை பராமரிக்காமல் இருந்தால், பராமரிக்க என்பது கோழி கூண்டை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய கழிவுனால பெயின் அதிகமாக தொல்லப்படும். அப்புறம் கோழி கூண்டை வந்து நீங்கள் வந்து வாடி வந்து மரப்பட்டியில் இருப்பீங்களே, அந்த மரத்தால் பெண் தொல்லை உருவாக்கும். அப்புறம் வாடியில் நீங்கள் மரத்தூளில் வச்சுருந்தாலும் பெண் தொல்லை உருவாகும். சரிங்களா, இதுதான் வந்து பெண்ணுக்கு பெண் உருவாக்கத்தான இது வந்து முறை. ஆனால் அந்த பெண்ணால் என்னென்ன கோழி பிரச்சனை வரும் தெரியுமா? இன்கேஸ் நீங்கள் தயார் சேவலுக்கே பெண் இருந்துச்சுன்னா, மோஸ்ட்லி நான் இது எப்படி சொல்கிறேன், அது இருக்குமா இல்லையான்னு, தயார் சேவலுக்கே பெண் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த ஒரு சில கோழி என்ன பண்ணால் இந்த தலையாட்டி நோயின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது வந்து மோஸ்ட்லி எப்படி வருதுன்னா, சேவலுக்கு வந்து நைட்டில் வந்து அந்த காதில் வந்து பெயின் போயிடும், காதில் பெயின் போயிட்டால் அதாவது எதுவுமே பண்ண முடியாதுங்க, தலையை சுற்றி சுற்றி இருக்கும், தூங்க முடியாது, தீனி எடுக்காதுங்க, அப்படியே கோழி செத்துடும். ஸோ இது தெரியாமல் என்னென்னோ நிறைய பேர் வந்து கோழி காப்பாற்ற வழியே இல்லாமல் கோழி இறந்துடுங்க. இது நிறைய பேர் ரீசன் நடந்துகிட்ருக்கு, தயார் செலவு இதுங்க நடக்கும். சரிங்களா, பெயின் காதில் போயிடுச்சுன்னா அதனுடைய புத்தி ஃபுல்லாக மூலம் ஐ மீன் என்ன சொல்கிறது மூலம் குழம்பிடும், அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கே தெரியாதுங்க, சேவலுக்கே தெரியாது, கோழிக்கும் தெரியாது, தலையை சுற்றி கீழே போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி தீனி எடுக்காமல் கோழி தூங்காமல் இறந்துடுங்க. சரிங்களா, அதனால் அந்த பெயின் பிரச்சனையை என்ன சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து தயார் செலவுக்கு பெயின் வருமா? கண்டிப்பாக வந்து 90% தயார் செலவுக்கு பெயின் வராது. ரீசன் என்னென்னா, சேவல் வந்து நீங்கள் ஃபுல்லாக தினமும் தணிக்கை போடுங்க, தணிக்கை போடும்போதே முகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துருவீங்க, எடுக்கும்போது தினமும் நீங்கள் அந்த சேவல் கை போடும்போது பெயின் பிரச்சனை மோஸ்ட்லி போயிடுங்க. சரிங்களா, அப்போ நீங்கள் தயாரில் அந்த ஷாக் அடிக்கும் போதும் அப்படிலாம் சேவலுக்கு நீச்சல் போடும்போதும் சேவலுக்கு வந்து பெயின் பிரச்சனை இருக்காது, தயார் சேவலுக்கு மோஸ்ட்லி பெயின் பிரச்சனை இருக்காது. எனக்கு சப்போஸ் தயார் சேவலுக்கு அப்படியே நீங்கள் நான் என் சேவலுக்கு பெயின் பிரச்சனை இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தால், பெயினுக்கான ஒரு மருந்தை வந்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ தயார் சேவலுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, பவுடரும் போட வேண்டாம், லிக்விடும் போட வேண்டாம். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு நேரம் சரியாமல் நீங்கள் பவுடர் போட்டு அந்த பவுடர் வந்து காதுல போனாலும் டேஞ்சர் ஆகிடும், பாய்சன் ஆகிடும். லிக்யூட் போட்டு முகத்தில் போட்டு வாயுவில் போனாலும் சேவலுக்கு டேஞ்சர் ஆகிடுங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து தண்ணி தேய்ப்பு வைங்களே, தண்ணி கை போடுவீங்களே, தண்ணி கை போட்டுலாம் ஷாக் அடிப்பீங்க, அப்படிலாம் தண்ணி ஊற்றுவீங்களே, அந்த ஊற்றும் போது வசம்பு மட்டுமே போதுங்க. வசம்பை நல்லா இடித்து போட்டு அந்த தண்ணி எடுத்து ஃபுல்லாக சேவல் வந்து காதை பிடிச்சிட்டு ஃபுல்லாக கழுவி விட்டுருங்க. பெயின் வந்து ஒரு ஒன்றரை மாதத்தில் பெயின் இறந்துடுங்க. சரிங்களா, இதுதான் வந்து சேவல் மீன் தயார் சேவலுக்கு பெயின் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கான பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு. இப்போ வந்து பெயின் ஜென்ரலாக இப்போ ஒரு சேவல் வந்து பட்டாக இருக்கும், அது வந்து ஒரு குருஜிலிருந்து அது குருஜி முடிஞ்சிட்டு குருஜியில் இருக்கும்போது பெயின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஸோ குருஜி முடிஞ்சிட்டு உங்களுக்கு ஃபுல் குருஜி முடிஞ்சிட்டு சேவலெல்லாம் இருக்கும்போது நீங்கள் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அது பெயின் வர ஆரம்பிக்கும். அப்படி இல்லையா, ரொம்ப நாள் கழித்து சேவலை கையே தொடாமல் இருந்தாலும் பெயின் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நல்ல சேவல் இருக்கும், பக்கத்தில் வந்து கோழி வந்து அடக்கோழி வச்சுருப்பீங்க, ஸோ அது மூலிமா பெயின் தொத்திக்குங்க. இந்த மாதிரிலாம் சேவலுக்கு பெயின் தொத்திக்கும், சேவலுக்கும் சரி கோழிக்கும் சரி. சரிங்களா, அதுமாதிரி அடை வைக்கிற கோழிக்கு வந்து நீங்கள்
நீங்கள் அதுமாரி லிக்விட் போட்டு தலையில் நினைக்க வேணாம். அந்த நோட்டிக்ஸ் ஓகேலாம், உங்களுக்கு நான் பிக்சரில் காமிக்கிறேன். நோட்டிக்ஸ் அதுமாதிரி இல்லை புடாக்ஸ், புடாக்ஸ் புடாக்ஸ் பெஸ்ட்டுங்க, நோட்டிக்ஸ் வேறு புடாக்ஸ் பெஸ்ட்டு. ஸோ இந்த புடாக்ஸ் வந்து நீங்கள் பவுடராக இருக்கும் லிக்விடாக இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் அடக்கோழிக்கு வந்து லிக்விட் போடாதீங்க, பவுட்ராக போடுங்க. அதனுடைய பவுடர் மட்டும் கழுத்து இந்த மேல் தலை தலை வெட்டை மட்டும் விட்டுட்டு இது எல்லாமே நீங்கள் உடம்பு ஃபுல்லாகவே அதை அப்ளை பண்ணி விட்டால் கோழி பெயின் வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் இறந்துடுங்க. சரிங்களா, கோழிக்கும் பெயின் இறந்துடும், சேவலுக்கும் பெயின் இறந்துடுங்க. அப்போ சேவலுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லை நார்மல் கோழியாக இருந்தாலும் சரி, அடை வைக்காமல் அந்த கோழியாக இருந்தாலும் நீங்கள் லிக்விட் போடும்போது லிக்விட் வந்து இந்த கிளீனர் பூடாக்ஸ் இந்த மாதிரி கிளீனர் இந்த மாதிரி வந்து ஒரு லிக்விட் இருக்குங்க. அந்த லிக்விட் வந்து இப்போ மெடிக்கலில் போய் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு வெட்டரி டாக்டரும் கன்சல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி போகலாமா, அது 100% 100% ஒரு சேஃப்டியான மருந்து. பட் ஆனால் வாயில் பாடாமல் நம்ம கை கலந்துருக்கணும், நம்ம வாயில் வச்சுருக்கூடாது, அது பாய்சனு. சரிங்களா, அதனால் சேவலுக்கு வந்து 1 லிட்டருக்கு 1 ml 5 லிட்ரு நீங்கள் எடுத்துக்கங்க, 5 ml போட்டுங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டு சேவலை அது உள்ளே வச்சுட்டு வாயில் எல்லாம் ஃபுல்லாக மூடிட்டு சேவல் நீங்கள் ஒருத்தர் வந்து சேவலை பிடிச்சிங்க, இன்னொருத்தர் வந்து ஃபுல் தண்ணி எடுத்து சேவலை ஃபுல்லாக கழுவி விட்டாவே பெயின் செத்துடும். நீங்கள் ஒரு எடுத்து ஒரு 10-15 நிமிஷத்துலேயே 1/2 hour பெயின் இறந்துடுங்க. சரிங்களா, இதுதான் வந்து சேவல் தயார் சேவலுக்கு பெயின் பிரச்சனை இருந்தால் இதை நீக்கணும். நார்மல் சேவலுக்கும் பெயின் பிரச்சனை தான், இந்த மூலம் தான் நீக்கணுங்க. என்னென்ன மருந்துனா புடாக்ஸ் லிக்யூடு, புடாக்ஸ் பவுட்ரு, அப்புறம் கிளீனர் லிக்யூடு, அதுக்கப்புறம் நோட்டிக்ஸ் பவுட்ரு, அப்படிலாம் வசம்பு நல்லா இடித்து போட்டு தன் நீங்கள் வேறு எதுவுமே எனக்கு வந்து இந்த ஆங்கில மெடிசன் வந்து கொஞ்சம் எனக்கு சேஃப்டி இல்லை, சேவலுக்கு ஏற்றது ஆகிடும், என்னால் வந்து நான் அப்போ தான் புதுசாக சேவல் வளர்க்குறேன், ஸோ அதனால் எனக்கு அந்த பக்கம் வராதுன்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் வந்து வசம்பு நல்லா இடித்து போட்டு தண்ணியில் போட்டு நல்லா லைட்டாக கொஞ்சம் ஒரு அரை ஹீட் பண்ணி சேவலுக்கு ஊற்றுனா பெண் இறந்துடுங்க. சரிங்களா, வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.